பாபநாசத்தில் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் பேரணி, கண்டன ஆர்ப்பாட்டம். டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளின் மீது காட்டுமிராண்டி தாக்குதல் நடத்தி உயிர்ப்பலி வாங்கிய மத்திய அரசை கண்டித்தும், விவசாயிகளிடம் எழுதி கொடுத்த வாக்குறுதிகளை உடனே நிறைவேற்ற வலியுறுத்தியும், உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி அரியபுரம் தட்டுமாள் படுகை விவசாயிகளுக்கு பட்டா வழங்கிடக் கோரியும், திருமண்டங்குடி திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை கரும்பு விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்க சார்பில் பேரணி, கண்டன ஆர்ப்பாட்டம் பாபநாசம் தபால் நிலையம் முன்பு நடைபெற்றது. முன்னதாக பேரணி பாபநாசம் பழைய பேருந்து நிலையம் அண்ணா சிலையில் இருந்து துவங்கி முக்கிய வீதிகள் வழியாக வந்தடைந்தது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சாமு தர்மராஜன் தலைமை வகித்தார். ஆர்ப்பாட்டத்தில் ஏஐடியூசி மாநில செயலாளர் தில்லைவனம், மாவட்ட துணைச் செயலாளர் செந்தில்குமார், மாவட்ட தலைவர் சுந்தரராஜன், ஒன்றிய செயலாளர் பொன்சேகர், விவசாய தொழிலாளர் சங்க மாவட்ட தலைவர் பரமசிவம் ஆகியோர் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திரளான விவசாயிகள் கலந்து கொண்டனர். மாவட்ட துணைச் செயலாளர் தர்மராஜன் தலைமையில் நம்முடைய